வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றத்தின் சார்பில் வறிய நிலையில் உள்ள 10 கலைமாமணி விருதாளர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் நிதி உதவிக்கான கசோலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் 1 கோடி பனைமரங்கள் நடவு செய்வதற்கான திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளுக்கு அபராத தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்த சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பாசனத்திற்கான மின் மோட்டார் பம்பு செட்டிற்கு 15,000 ரூபாய் மானியமாக வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் இணைந்து பயன்பெறுமாறு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய முதல் அரை நிதியாண்டிற்கான சொத்து வரியை செப்டம்பர் 30 செலுத்த வேண்டும் என்று அம்மாநகராட்சி அறிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை அக்டோபர் 13 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமர் கோவில் ஜனவரி 24 முன் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ள கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. சென்னை தாம்பரத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் 71 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறகு தளங்கள், மீன் விதைப்பண்ணை மற்றும் மாணவர்களுக்கான விடுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார். மதுரையில் இன்று தொடங்கி அக்டோபர் 2 வரை 3 நாட்கள் ஆட்டோ எக்ஸ்போ 2023 நடைபெற உள்ளது. ஓட்டுநர் வங்கிக் கணக்கிற்கு 9,000 கோடி ரூபாய் அனுப்பிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் CEO எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு தங்கம் மற்றும் வெள்ளி கிடைத்துள்ளது. இன்று தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசனுக்கான மலர் அலங்கார கண்காட்சி தொடங்கியது. இன்று தமிழகத்தில் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற அக்டோபர் 3 சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் அக்கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பணி மேற்கொள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27 வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ அவர்கள் அறிவித்துள்ளார். உலகின் 8வது கண்டத்தை புவியியல் ஆய்வு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்டம் 375 ஆண்டுகள் மறைந்திருந்ததாகவும் அவர்களின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனாதனம் என்பது மரத்தின் வேர் போன்றது என்றும், வேரில்லாமல் மரம் வளர முடியாது என்றும், சனாதன தர்மம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்றும் ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.